வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 14th November 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களின் எல்லைகளை வரையறுத்து அவற்றில் அடங்கியிருக்கும் கோட்டங்கள், வட்டங்கள், விவரங்கள் அடங்கிய உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. தமிழக அரசு நிர்வாக வசதிக்காக பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. செய்தி துளிகள். புதிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. புதிய மாவட்டங்களின் எல்லைகளை வரையறுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் தமிழகத்தில் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 32 இருந்து 37 உயர்ந்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான விடை 37. அடுத்து நம்ம தேசிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்பின் கீழ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகமும் வரும் என்று உச்சநீதிமன்றம் புதன்கிழமை ஒருமனதாக தீர்ப்பளித்தது. இதன் மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகம் RTI சட்ட வரம்பிற்கு உட்பட்டதே என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த 2010 அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உறுதி செய்துள்ளது. செய்தி துளிகள். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த இந்த அமர்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகம் ஒரு பொது அமைப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் RTI சட்டம் கண்காணிப்புக்கான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை RTI சட்ட வரம்பின் கீழ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகமும் வரும் என்று யாரின் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உறுதி செய்துள்ளது. இதற்கான விடை ரஞ்சன் கோகோய். அடுத்த செய்தி. சுரங்கத்துறை உற்பத்தி மற்றும் மின்சாரத் துறைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக முந்தைய ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் இருந்ததை விட இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொழில்துறை உற்பத்தியானது 4.3% சரிந்துள்ளது. செய்தி துளிகள். 2012 நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக தற்பொழுது 3 பெரிய துறைகளின் உற்பத்தியும் குறைந்து மிக குறைந்த மாதாந்திர வளர்ச்சியை உற்பத்தி குறியீடு பதிவு செய்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் இருந்ததை விட இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொழில்துறை உற்பத்தியானது 8% சரிந்துள்ளது? இதற்கான விடை 4.3%. அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற உணவு மற்றும் வேளாண்மைக்கான தாவர மரபணு வளர்ச்சிகளின் சர்வதேச ஒப்பந்தத்தின் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் 8வது அமர்வில் மத்திய வேளாண் துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் உரையாடினார். ITPGRFA ஆனது விதை ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. செய்தி துளிகள். இந்தியாவில் 2001 இயற்றப்பட்ட தாவர வகைகளின் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் சட்டமானது விவசாயிகளின் உரிமைகளையும் பயிர்களை வளர்ப்பவர்களின் உரிமைகளையும் பாதுகாக்கின்றது. இந்திய சட்டமானது இந்த உடன்படிக்கையின் 9வது பிரிவுடன் முழுமையாக இணைகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் வேளாண்மைக்கான தாவர மரபணு ஜெனடிக் ரிசோர்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் 8வது அமர்வு இங்கு நடைபெற்றது. இதற்கான விடை ரோம். அடுத்த செய்தி. ஒரு உலகளவிய அரசு சாரா நிறுவனமான கிளைமேட் டிரான்ஸ்பரன்சி என்ற அமைப்பானது பழுப்பு நிறத்தில் இருந்து பச்சை நிறம் 2019 என்ற தலைப்பை கொண்ட ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. உலகின் சராசரி வெப்பநிலையானது 1.5 செல்சியஸுக்கு மேல் உயராது என்பதை உறுதி செய்யும் ஒரே G20 நாடு இந்தியா என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது.
புவி வெப்ப மண்டலத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தால் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். 2020 அமைப்பில் உள்ள நாடுகள் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/4 பங்கை கொண்டுள்ளன. இந்த அமைப்பில் உள்ள நாடுகள் பெரிய அளவிலான கார்பன் உமிழ்வுகளை கொண்டுள்ளன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இந்தியா முதலீடு செய்ததற்காக இந்த அறிக்கையானது இந்தியாவை பாராட்டியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறத்தில் இருந்து பச்சை நிறம் 2019 என்ற தலைப்பை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது? இதற்கான விடை கிளைமேட் டிரான்ஸ்பரன்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் நிகழ்வுகள். சூரியனை சுற்றி வரும் தொலைதூர நுண்கோள்களை வெற்றிகரமாக ஆய்வு செய்த ஜப்பானின் ஹயபுசா 2 விண்கலம் பூமிக்கு திரும்புவதற்காக தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. செய்தி துளிகள். கடந்த 2014 விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் ரியூஹு நுண்கோளில் இருமுறை தரையிறங்கி அங்குள்ள மண் மாதிரிகளை சேகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு இறுதியில் பூமியை வந்தடையும் என்று ஜப்பானிய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹயபுசா 2 விண்கலம் யாரால் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கான விடை ஜப்பான். அடுத்த செய்தி, சந்திரயான் 2 விண்கலம் எடுத்த நிலவின் நிலப்பரப்பின் முப்பரிமாண புகைப்படத்தை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தொடர்பை இழந்து செயல்படாமல் போனாலும் அதிலிருந்து பிரிந்த ஆர்பிட்டர் தொடர்ந்து நிலவை சுற்றி வந்து சிறப்பான முறையில் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றது. சந்திரயான் 2 8 கருவிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த 8 கருவிகளும் நிலவு குறித்த பல்வேறு தகவல்களை பூமிக்கு அனுப்பி வருகின்றன. செய்தி துளிகள். ஏற்கனவே ஆர்பிட்டர் விண்கலத்தில் உள்ள சேஸ் 2 கருவி நிலவின் புறக்காற்று மண்டலத்தில் ஆர்கான் 40 என்ற வாயு இருப்பதை கண்டறிந்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நிலவின் புறக்காற்று மண்டலத்தில் கண்டறியப்பட்ட வாயு எது? இதற்கான விடை ஆர்கான் 40. அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பார்க்கலாம். உலக நீரிழிவு தினம் நவம்பர் 14 அன்று உலகளவில் அனுசரிக்கப்பட்டது. நீரிழிவு விழிப்புணர்வு மாதம் மற்றும் உலக நீரிழிவு தினம் 2019 கருத்தரு, குடும்பம் மற்றும் நீரிழிவு, தீம் 2019 ஃபேமிலி அண்ட் டயபெட்டிக்ஸ். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக நீரிழிவு தினம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய நாடுகள் தினமாக மாறியது? இதற்கான விடை 2006. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, வடா தசை திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை நேபாளம். இரண்டாம் கேள்வி, MPATGM-இன் விரிவாக்கம் என்ன? இதற்கான விடை மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ். மூன்றாம் கேள்வி, ரஃபேல் ரக போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்கிய நாடு எது? இதற்கான விடை பிரான்ஸ். நான்காம் கேள்வி, 2019 மிக சிறந்த மூத்த குடிமக்கள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஸ்ரீ கே பாராசரன். ஐந்தாம் கேள்வி, மத்திய அரசின் மின்னணு பஞ்சாயத்து புரஸ்கர் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை தமிழ்நாடு. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு CSR திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? இரண்டாம் கேள்வி, ஆஸ்திரேலியாவில் கிளை திறக்கும் முதல் இந்திய வங்கி எது? மூன்றாம் கேள்வி, யுனெஸ்கோ மற்றும் தூர்தர்ஷன் இணைந்து ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் பெயர் என்ன? நான்காம் கேள்வி, எந்த நாட்டில் இந்திய அரசின் உதவியுடன் ENT மருத்துவமனை மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது? ஐந்தாம் கேள்வி, மத்திய சட்டத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 17, அதிகாரம் வான் சிறப்பு. குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் பாயிரம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். விளக்கம், மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப்போகும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.